என் உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இது வன்னியர் மீடியா யூடியூப் சேனல் வன்னியர் மீடியா யூடியூப் சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே வேளையில் இதனுடைய ஐக்கானில் பாட்டாளி மக்களின் குரல் யூடியூப் சேனலில் லிங்கும் கொடுக்கப்பட்டுள்ளது அது என்னுடைய நேரடி யூடியூப் சேனல் பாட்டாளி மக்களின் குரல் மேலரசம்பட்டு சண்முகமாகிய என்னுடைய யூடியூப் சேனல் அதையும் வன்னியர் மீடியா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் அதே ஆதரவை தொடர்ந்து பாட்டாளி மக்களின் குரல் யூடியூப் சேனலுக்கும் கொடுங்கள் தொடர்ந்து பாட்டாளி மக்களின் குரல் வன்னியர் மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே இப்பொழுது நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் தமிழகத்தில் சில கருத்து சுதந்திரத்தை நசுக்குகின்ற வேளையில் இப்பொழுது ஆளுகின்ற அரசு இறங்கி இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது ஏனென்றால் சமீபத்தில் கிஷோர் கே சாமி என்பவரை கைது செய்து ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது அவர் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் குண்டர் சட்டத்தில் ஆனால் அதைத் தொடர்ந்து இப்பொழுது தமிழகத்தில் இன்னொரு பிரபலமான பத்திரிகையாளர் யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருப்பவரை கைது செய்வதற்கான வேலையை தமிழக அரசு கையில் எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஏன் இப்பொழுது இதை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் ஆளும் கட்சி ஆளும் கட்சி என்ன இப்பொழுது வேலையை கையில் எடுத்திருக்கிறது என்றால் தன்னுடைய தன் இயக்கத்திற்கு தான் சார்ந்த இயக்கத்திற்கு இந்த ஆளும் கட்சிக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களின் கருத்து சுதந்திரத்தை நசுக்குகின்ற வேலையை இந்த ஆளும் தரப்பு கையில் எடுத்திருப்பது நமக்கு தெளிவாக தெரிய வந்திருக்கிறது ஏனென்றால் இதற்கு முன்பு இவர்கள் எதிர்கட்சியாக பொழுதில் இருந்தே இந்த இயக்கம் தமிழகத்தில் எவ்வளவு அநீதிகளை நிகழ்த்தி இருக்கிறது மக்களுக்கு இந்த இயக்கத்தால் ஏற்பட்ட இழப்புகள் என்ன இவர்கள் தமிழகத்தின் உரிமைகள் பறிபோவதற்கு எந்த அளவில் இருந்தார்கள் காவிரி உரிமை கச்சத்தீவு உரிமை என்று பல உரிமைகள் மக்கள் இழப்பதற்கும் இன்று வீதியில் இறங்கி போராடுகின்ற மக்களின் அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள் மது ஒழிப்பாக இருக்கட்டும் ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையாக இருக்கட்டும் மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும் இத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி காலத்தில் தான் நடந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது அவ்வளவு எளிதில் ஆனால் இதையெல்லாம் இவர்தான் இந்த இயக்கம்தான் இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுதுதான் இதுவெல்லாம் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டது ஆனால் இவர்களே கொண்டு வந்து விட்டு மக்கள் வீதியில் அமர்ந்து போராடும் பொழுது மீண்டும் இவர்களே அவர்களின் பக்கத்தில் போய் அமர்ந்து நாங்கள் இந்த திட்டங்களை எதிர்க்கிறோம் என்று இவர்கள் போராட்டம் நடத்துவார்கள் என்றெல்லாம் சில சமூக வலைதளங்களில் காணொலிகளாக பதிவேற்றி வருகிறார்கள் பதிவேற்றி வந்தார்கள் தேர்தலுக்கு முன்பாக இருந்தே பல காணொலிகளில் பதிவேற்றி வந்தார்கள் சமூக ஊடகங்களில் இதையெல்லாம் இப்பொழுது இவர்கள் ஆராய்ந்து யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வந்து கொண்டிருந்தார்களோ அவர்களையெல்லாம் குறிவைத்து கைது செய்து அவர்கள் மீது பல பொய் வழக்குகளை புனைந்து சிறையில் தள்ளுகின்ற வேலையை ஆளுகின்ற அரசு கையில் எடுத்திருக்கிறது இது ஒரு நேர்மையான அரசுக்கு ஏற்புடையதல்ல இது ஒரு நேர்மையான அரசு செய்கின்ற காரியமல்ல ஏனென்றால் ஒரு நேர்மையான அரசு தன் அரசின் மீதும் தான் முன்பு செய்த குற்றங்களை ஒரு ஒரு பத்திரிகை நிருபரோ அல்லது ஒரு சமூக வலைதளத்திலோ சுட்டி காட்டுகிறார்கள் என்றால் தவறு தன் தான் சார்ந்த இயக்கம் தான் தான் நம்முடைய இயக்கம் அதிகாரத்தில் இருந்தபொழுதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்றால் அதையெல்லாம் நியாயத்தின் பால் நீதியின் பால் ஏற்றுக்கொண்டு அதை அடுத்து வருகின்ற நாட்களில் நடக்காமல் இந்த ஆளுகின்ற தரப்பு கையாளுவதற்கு தன்னை திருத்தி கொள்ளுவதற்கு தம்முடைய அதிகாரத்தை மேன்மைப்படுத்தி கொள்ளுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி அப்பாவிகளை தேவையற்ற அப்பாவிகளை அவர்கள் கருத்து சுதந்திரத்தை வெளிப்ப வெளிப்படுத்தியதற்காக அவர்கள் மீது தேவையற்ற வழக்குகளை பதிந்து அவர்களை குற்றவாளிகள் ஆக்குவது எந்த விதத்திலும் நியாயமாகாது இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்பதுதான் நம்முடைய கருத்து தொடர்ந்து இதே வேலையை இனி கையில் எடுக்குமே ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் இவர்கள் பழிவாங்கும் அரசியலைத்தான் முன்னெடுக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும் என்பதுதான் இந்த காணொலியின் மூலமாக நான் மேற்கோள் காட்டுவது இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி பேசவில்லை என்றால் யார் பேசுவார்